பலிக்கு அஞ்சாதவர்களை பற்றி பேசும் நம் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அதே பொலியை மாற்றி இருப்பது பழி வரும் என்று எண்ணுவார்கள். புண்ணியவான்கள் தான் நிற்பார், இல்லை என்றால் மனதில் பட்டுதான் செய்து விடுவார்கள். இன்னும் சில பேர் என்ன செய்வார்கள், பழிக்கு அஞ்ச மாட்டார்கள். பழிக்கு அஞ்சாமல் வீடு கட்டும்போது பக்க நேரத்தில் 40 அடி சேர்த்து கட்டி விடுவான். கேட்டால் அது சதுரடி என்றுவான்னு போட்டு வாங்கிட்டு போடான்ட்டுவான். பேச முடியாது. இப்படி ஒரு கொடுமைகள். வீடு கட்டும்போது அப்படி சேர்த்து கட்டுவான், வெளியே சொல்ல முடியாத திறமை வருவான். இதை வினை சூழ்ந்து விடும் அது வீடு கட்டவனுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். வீடு கட்டும்போது அடுத்த நேரத்தில் 4 அடி அல்லது 5-10 அடியே சேர்த்து கட்டும்போது வினை வரும். நாம் ஆள்படை இருக்கின்ற காரணத்தினாலே அவன் நிலத்தை சேர்த்து கட்டுகிறோம், வினை சூழ்ந்து விடும் என்று அவன் வைத்தறிவான். வெளியே சொல்ல முடியாது, என் பத்திரத்தில் இருக்கு என்று சொல்வான். நீ போய் போய் கோர்ட்டில் கேஸ் போடுமா, கோர்ட்டில் கேஸ் கொடுத்தா என்ன ஆகும், நாலு தலைமுறையாகும். ஆக இப்படி ஒரு சூழ்நிலை. ஏழைகள் நல்லபடி வாழவே நினைப்பவன் யாருக்கு இடையூறு செய்ய அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும். அவன் நேரடியாக கடவுளிடம் சொல்ல ஆரம்பித்து விடுவான், பாவி என் நிலத்தை சேர்த்து கட்டுக்கிறான் என்னால் பேச முடியவில்லை என்பான். பாவி நிலத்தை என்னுடைய வீட்டு மனையை சேர்த்து கட்டுக்கிறான், என் நிலத்தை சேர்த்து கொண்டான் என்று கடவுளிடம் சொல்லும்போது நீ என்ன பெருமைக்குரியவனாக இருந்தாலும் அவனுடைய வயிற்றில் தாங்க முடியாமல் துன்ப வரதான் செய்யப்படும். அப்போ ஒரு வாழ்க்கை ஒரு வீடு கட்டும்போதும் மற்றவனுடைய நிலத்தை கைப்பற்றக்கூடாது, சேர்க்கக்கூடாது என்னுகின்ற எண்ணம் புண்ணியவான்களுக்கு தான் வரும். என்னால் சேர்த்து கட்டுவான், வந்தால் அடிப்பான், அவனை அடிக்கலாம், தெய்வம் அல்லவா அவனை பார்க்கும். அப்போது தெய்வம் உன்னை உன்னுடைய செய்கையை தெய்வம் கண்டு என்ன செய்யும் மனதில் வைத்திருக்கும், தெய்வம் உன்னை வந்திக்க ஆரம்பிச்சிடும், அதிலிருந்து தப்ப முடியாது. நீ ஏழை அழுது கண்ணீர் கூறிய வாழ்வுக்கு உண்டான், ஏழைகளுக்கு மட்டும் இடையூறு செய்யக்கூடாது. அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் நிலையத்தில் இருந்தாலும் சரி, சின்ன வீட்டு மனை இருந்தாலும் சரி, அதை கை வைக்கக்கூடாது. அந்த நிலத்தை வீட்டு மனையை சேர்த்து கட்டும்போது அவன் வெளியே சொல்லாது நொந்தால் நிச்சயமாக அந்த நீ வீடு கட்ட வீட்டில் விளக்கு வைக்காது இருக்காது. யாருக்கு உணர்த்தப்படும், வேண்டாம் அந்த சொத்து நமக்கு வேண்டாம், அவர் ஏழை இருப்பதே ஒரு குடிசை போட்டிருக்கான், மிச்சம் ஒரு சுற்றுப்புறத்தோடு 7-10 அடி ஏழை இருக்குது, அதை கை வைக்காதேன்னு நினைப்பவன் புண்ணியவான்கள் தான் நினைப்பான். பாவி என்ன செய்வான், அடாதுடி செய்து அவன் நேரத்தை சேர்த்து கட்டி விட்டு கடைசியில் விளக்கு வைக்க கூட ஆள் இல்லாமல் போயிட்டு அந்த குடும்பத்தில். தினம் பூஜை செய்து வந்தால் நிச்சயமாக செய்ய மாட்டான் அந்த வேலை. உன் சொத்துப்பா, நீ என் இடத்துல நீ சேர்த்து வர எடுத்துக்க, நீயோ ஏழை, ஏன்னா நான் வசதி உள்ளவன், உன்னுடைய நேரத்துலேருந்து ஒருபடி ஒரு அடி அவங்கள வினைக்க வேண்டாம், 2 அடி விட்டே கட்டியிருக்கிறேன், நீ பின்னாடி பழச்சிக்கொண்டு சொல்லுவான் புண்ணியவான். பாவி என்ன செய்வான், சேர்த்து கட்டி விட்டு அவனுடைய வழித்தரிச்சி கொட்டிக்குவான், அவன் வெளியே சொல்லாமல் மண்ணவரை அரைச்சிடுவான் ஏழை. அதனால் விளைவுகள் என்னாகும், அடமரம் கிட்டத்தட்ட 15 லட்சம் 20 லட்சம் வீடு போட்டு கட்டினாலும் விளக்கு வைக்க ஆள் இல்லாமல் அதில் விட்டு விடுவான். ஏனென்றால் பக்கத்து வீட்டுக்காரன் பட்ட வயிற்றறிச்சல், பக்கத்து நிலத்துக்காரன் பட்ட வயிற்றறிச்சால் என்ன ஏற்படும், இவனும் நிலத்தில் வாழ முடியாத சூழ்நிலை வரும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.